நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெண்கள் எந்த லெவல்ல இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? இது வந்து மூணு மூட நம்பிக்கை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெண்கள் அறுதுல இருந்து தடுக்காங்க எல்லாரும். இந்த உலகத்திலே மோஸ்ட்லி வேர்ல்டு வைட்லே இதில் வந்து 50% உமன். சூப்பர். இப்போ வந்து பெண்கள் வந்தாலே வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், இப்போ வீட்டு வேலை தான் செய்யணும், வெளியே போகக்கூடாது, இப்போ அது ரொம்ப மாறிட்டு ஃபர்ஸ்டோட. ஆனால் இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லெவல்லையும் உமன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சில பேர் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிடுவாங்க இப்படி இருக்கு மூட நம்பிக்கை. இப்போ இது வந்து மூணு மூட நம்பிக்கை நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பெண்கள் அறுதுலேருந்து தடுக்காங்க எல்லாரும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, இது மூட நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து கேப்பபிள் இல்லை, கே வந்து எல்லாரையும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நெட்வொர்க் பில்ட் பண்ணி மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறதுன்னு. இப்போ வந்து மெயின்லி வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்னென்னா பேசணும், இது காம்ப்ளிமெண்டா கன்வர்சேஷன் பண்ணணும் உங்க ஆளுங்க கூட. ஐயா அது பெண்கள் பண்ண முடியாதா? எந்த பார்ட்டியில போனாலும் எங்க எதாவது ஃபங்க்ஷன் வந்தாலும் உடனே ஏதாவது ஸ்ட்ரேஞ்சர் கிட்டேயாவது பரவாயில்ல, திருநா நல்லா இருக்கு உங்க ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, செருப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு 2 மினிட்ஸ்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஐயா இது பெண்களால பண்ண முடியாதா? அப்படி நிறைய இருக்கு. இப்ப நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல மெயின்லி இதான் பேசணும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லெவலில் கொண்டு போகணும். இப்போ கிளைண்ட்டை வந்து மாற்றி அவங்க உங்க பேச்சு மாதிரி கேட்கறதுக்கு அப்படி வந்து செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது பெண்களால் பண்ண முடியாதா? இது பண்ணலாம். இப்போ யார் நிறைய இது மூட நம்பிக்கை இருக்கு. செகண்ட் வந்து என்னன்னா கே வந்து அவங்க வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இப்போ வந்து லீடர் மாதிரி ஒரு லீடர் வந்து அவங்க எம்ப்ளாயீஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளைண்ட்ஸ் வந்து இந்த திசையில் போங்க அந்த திசையில் போங்க டைரக்ஷன் கட்டுவாங்களோ அது வந்து பெண்களால் பண்ண முடியாதுன்னு மூட நம்பிக்கை இருக்கு. ஏன் பண்ண முடியாது? மோஸ்ட்லி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பெண்கள் தான் பாஸ் அங்கே மேலே உட்காந்துருக்க சேர்ல. இங்கிலாந்துலேயும் குயின் எலிசபெத் ஒரு பெண் தான் வந்து. இப்போ வந்து ஆக்சுவலி அவங்க இதுலேயே அப்படி ரூல் தாக்கி பொண்ணு பெண் தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் அவங்க தான் இருந்தாங்க அப்படின்னு அது வேற விஷயம்னா. ஆனால் அப்போமோ மே இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸில் ஜாப்ஸ்லலாம் மெயின்லி இப்போலாம் பெண்கள் தான் பாஸ் சேரில் உட்காந்துருக்காங்க. இப்போ தேர்டு மூட நம்பிக்கை என்னென்னா கே வந்து பெண்களால் வந்து இவ்வளோ நம்ம பேசுகிறோமே பெண்களால் வந்து உண்மையான பைசா சம்பாதிக்க முடியாதா? எப்படி இது உண்மையாகலாம்? இப்போ வந்து இப்போ வந்து ஸ்டடிஸ் வந்து எல்லாரும் சர்வே நடந்துட்டு இருக்கலாம் இது இது அப்படி இப்படின்னு. இல்லை எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கி பைசா சம்பாதிக்க ஆளுங்க வந்து பெண்கள் அந்த லெவலில் வந்துட்டு இருக்காங்க அப்படி. அந்த கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த லெவல் வந்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு ஈக்குவல் ஆதுக்கிட்ட வந்துட்டு இருக்கு அப்படின்னா சீக்கிரமாக நம்ம நாட்டு வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து பெண்களும் அந்த சீட்டில் வந்துட்டு இருக்காங்க. குயிக் ரியாக்ஷன்ல இப்படி மேலே போகுதுன்னா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வந்து பாதியோட ஜாஸ்தி உலகத்திலே பாதியோட ஜாஸ்தி வந்து பெண்கள் தான் ரூல் பண்ணுவாங்க. ஆண்க வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பெண்கள் வேலை. இப்போ வந்து அதை மாதிரி உல்டாவாய் அப்படி மாறணும், ஜல்தி மாறும். பெண்கள் பத்தி ஏதாவது செய்யணும், உமன்ஸ் டே ஸ்பெஷல் அப்படின்னு. ஹாப்பி உமன்ஸ் டே டு ஆல் ஆஃப் யூ. ஜல்தி இந்த நேஷன் வந்து உமன்ஸ் பத்தி எல்லா மூட நம்பிக்கையும் மறந்து ரெண்டும் ஈக்குவல் ஆயிடணும். ஹோப் சோ அப்படி நடக்கணும். ஓகே, பை, ஹாப்பி உமன்ஸ் டே.